ஹாய் வணக்கம். வீடு கட்டுற ஒவ்வொருத்தரும் வீட்டோட சுவர்களில் வெடிப்புகள் அதாவது வந்து கிராக்ஸ் வந்து வரக்கூடாதுன்னு எதிர்பார்ப்பாங்க. அப்படி கிராக்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணிட்டு கட்டுறது நல்லது, எப்படியெல்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக சுவர்களில் நாலு இடங்களில் பார்த்திங்கன்னா வந்து கிராக்ஸ் அதாவது வெடிப்புகள் வந்து ஃபார்ம் ஆகும். ஒன்று பார்த்திங்கன்னா ஜன்னலோட கீழ் மட்டத்தில் நமக்கு வந்து 45 டிகிரியில் ஒரு கிராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா வந்து சுவர்களோட காலம் அதாவது காங்கிரீட்டோ இல்லை பெய்மோ வந்து ஜாயின் பண்ணக்கூடிய இடங்களில் ஹரிசாண்டலாவோ அல்லது வந்து வெர்டிகலாவோ நம்மளுக்கு வந்து ஒரு கிராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் லைன், சுவிட்ச் பாக்ஸு, ஜங்ஷன் பாக்ஸ் இந்த மாதிரி வரக்கூடிய இடங்களில் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து வெடிப்புகள் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அடுத்து நாலாவது பார்த்திங்கன்னா வந்து சுவர்களுடைய வெளிப்பகுதியில் சின்ன சின்ன கிராக்ஸ் ஹேர்லைன் கிராக்ஸ் சொல்லுவோம், இது ஃபார்ம் ஆகும். இந்த நாலு வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, இதை வந்து எப்படி வந்து நம்ம தடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஜன்னலுடைய அடிப்பகுதியில் வரக்கூடிய கிராக்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஜன்னலுடைய ஓரப்பகுதியில் 45 டிகிரியில் வந்து டயகனலாக வந்து நமக்கு வந்து ஒரு கிராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த கிராக்ஸ் முழுக்க முழுக்க வந்து எங்கெல்லாம் வந்து ஓப்பன் ஏரியா வருதோ அந்த இடத்துல இந்த டயகனல் கிராக்ஸ் வரும். ஸோ இது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய சுவர்களுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய ஓப்பன் ஏரியாவில் ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய அந்த ஓரப்பகுதியில் தான் வந்து இறங்கு. ஸோ அதனால நமக்கு அந்த இடத்துல வந்து கிராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இதை நம்ம தடுக்கணும் அப்படின்னா வந்து ஜன்னலுடைய கீழ் மட்டத்தில் நம்ம 2-3 இன்ச் வரைக்கும் வந்து சில் லெவல் காங்கிரீட்டை வந்து போடலாம். நார்மலாக வந்து கம்பி கட்டி போட்டுட்டு ஒரு 2-3 இன்ச் உயரத்துக்கு நம்ம காங்கிரீட் வந்து போடலாம். இந்த சில் லெவல் காங்கிரீட்டை வீடு ஃபுல்லாகவே த்ரோ அவுட்டுக்கு வந்து ஜன்னல் மட்டத்தில் போடலாம். அல்லது எந்த இடத்துலலாம் வந்து ஓப்பன் அல்லது ஜன்னல் வருதோ அதில் மட்டும் இந்த சைடு 1 அடி இந்த சைடு 1 அடி வரைக்கும் நம்ம போடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு காங்கிரீட்டுக்கோட சுவர்கள் அதாவது செங்கல் சுவர்கள் ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல நமக்கு வந்து ஒரு கிராக்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த கிராக்ஸ் பார்த்தீங்கன்னா வெர்டிகலாவோ இல்லை ஹரிசாண்டலாக வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது எதனால் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து காங்கிரீட் ஒரு வேறு ப்ராப்பர்ட்டிஸில் இருக்குது, நார்மலான செங்கல் சுவர் வேறு ப்ராப்பர்ட்டிஸில் இருக்குது. ரெண்டுமே வந்து ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல வந்து கண்டிப்பாக நமக்கு இந்த கிராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அல்லது ரெண்டு சுவர்களை ஜாயின் பண்ணுற அதாவது ஆல்ரெடி வந்து ஒரு சுவர்கள் இருக்குது அது கூட வந்து ஒரு புதுசாக ஒரு சுவர்களை ஜாயின் பண்ணுறா அப்படிங்கிற சூழ்நிலையில் இந்த மாதிரிக்கு வந்து கிராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இதை நம்ம அரெஸ்ட் பண்ணணும்னா அந்த இடத்துல நம்ம வந்து சிக்கன் மெஸ் அதாவது வந்து கோழி வலைன்னு சொல்லக்கூடிய வலைகளை நாம் வந்து பயன்படுத்தலாம். அல்லது அது கிடைக்கல அப்படிங்கிறப்ப ஃபைபர் மெஷின் இருக்குது, ஸோ அதை நம்ம கட் பண்ணி அந்த இடத்துல வந்து வச்சுட்டு நம்ம வந்து பிளாஸ்டரிங் அதாவது பூச்சி பூசும்போது இந்த மாதிரி கிராக்ஸ் வந்து நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணலாம். அடுத்து வந்து மூணாவதாக வந்து கிராக்ஸ் ஃபார்ம் ஆகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா வந்து எங்கேயெல்லாம் வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் காடி எடுத்துக்கிறோமோ அல்லது வந்து பிளம்பிங்க்கு வந்து காடி எடுத்துக்கிறோமோ அந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து கிராக்ஸ் ஃபார்ம் ஆகும். காடி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 2 இன்ச் 2.5 இன்ச் வரைக்கும் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு மாதிரி கிடைப்பாங்க. ஸோ அதனால் நம்ம டைரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து பைப்ஸை வச்சுட்டு நம்ம வந்து பிளாஸ்டரிங் பண்ணும்போது அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து வெர்டிகலாக ஹரிசாண்டலாக பைப் எப்படி போகுது அதுக்கு தகுந்த மாதிரி அதே மாதிரி சுவிட்ச் பாக்ஸ் இருக்கக்கூடிய இடங்களில் ஜங்ஷன் பாக்ஸ் இருக்கக்கூடிய இடங்களில் எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து இந்த மாதிரி கிராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த கிராக்ஸை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா காடி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த பைப்பெல்லாம் வந்து ஃபிட் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறப்ப அதுக்கு மேலே நம்ம நார்மலாக வந்து முன்னாடி சொன்ன மாதிரி இருக்கிற சிக்கன் மெஸ்ஸில் வந்து ஃபைபர் மெஸ்ஸை வந்து வச்சுட்டு ஸோ அதுக்கு மேலே நம்ம பூச்சி பூசும்போது இந்த மாதிரி கிராக்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பாக வந்து 100% வந்து அரெஸ்ட் பண்ணலாம். ஸோ அடுத்து நம்ம நாலாவது பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா வந்து பிளாஸ்டிங் ஏரியா அதாவது பூச்சி இருக்கக்கூடிய சுவர்கள் ஏரியாவில் வந்து நம்ம சின்ன சின்ன கிராக்ஸ் ஹேர்லைன் கிராக்ஸை பார்ப்போம். இந்த கிராக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நார்மலாக வந்து பெயிண்ட் பண்ணும்போது மறைஞ்சிடும், அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து மறுபடியும் வந்து அப்பியரன்ஸ் ஆகும். ஸோ இதை நம்ம அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம அந்த சுவர்கள் வந்து பூசுவதற்கு முன்னாடியே வந்து கரெக்டான ப்ராப்பரான மிக்ஸ் ரேஷியோ வந்து யூஸ் பண்ணுறது நல்லது. அதாவது ஒரு சிமெண்ட்டுக்கு வந்து இவ்வளோ பங்கு தான் வந்து வாட்டர் யூஸ் பண்ணணும்னா அவ்வளோதான் யூஸ் பண்ணணும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வந்து காலையிலே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதை வந்து மதியானம் வரைக்கும் இல்லை வந்து ஈவினிங் வரைக்கும் வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அதில் மறுபடியும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்து தண்ணியை வந்து ஆட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த வாட்டரில் மிக்ஸ் ரேஷியோ மாறி அதோடைய ப்ராப்பர்ட்டிஸுமே வந்து மாறிடும். ஸோ இதை நாம் எடுத்து டைரெக்டாக வந்து அப்ளை பண்ணும்போது சுவர்களில் சின்ன சின்ன கேர்லைன் கிராக்ஸ் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் நம்ம சரியான முறையில் பண்ணாலும் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் அதாவது வந்து சரியான முறையில் க்யூரிங் பண்ணாத விடுறது இல்லை வந்து கலவை கணத்தில் அதிகம் பண்ணுறது நம்முடைய பிரிக் கட்டும் போது கட்டு வேலை பண்ணும்போது வந்து திக்னஸ் வந்து ரொம்ப அதிகமாகவோ இல்லை ரொம்ப கம்மியாக வச்சு கட்டும்போது அந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா வந்து கிராக்ஸ் ஃபார்ம் ஆகும். இது தவிர தட்பவெட்ப சூழ்நிலையினால் நமக்கு வந்து சடனாக மழை பெய்யுது சடனாக வந்து வெயில் அடிக்குது இதனாலே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கேஜ் கிராக்ஸ்னு சொல்லுவோம், சுருங்கி விருதினால நமக்கு காங்கிரீட்டில் இன்டர்னல் ஏரியாவில் வந்து கிராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அல்லது வந்து ஸ்ட்ரக்சரல் ப்ராப்பர்ட்டிஸ் மாறதுனால சரியான லோடு கண்டிஷன் எடுத்துக்காமல் நம்ம சரியாக வந்து டிசைன் பண்ணாமல் வீடு கட்டுறோம் அப்படிங்கிறப்ப அந்த இடங்களில் வந்து கிராக்ஸ் ஃபார்ம் ஆகும். இது வரைக்கும் சொன்ன டிப்ஸ் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணி ஒரு வீடு கட்டும்போது கண்டிப்பாக வீட்டுடைய சுவர்களில் நம்ம வந்து கிராக்ஸ் வராமல் வந்து தவிர்க்கலாம். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனல் எப்போதும் நினைந்தீர்கள். தேங்க்யூ.